ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 வருஷம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்திற்கான பொது பலன்களை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ நாம் இந்த புரட்டாசி மாதத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம் இப்போ பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு, கன்னி ராசியில் சூரிய பகவான், கன்னியில் புதன் வக்ரம், கன்னியில் செவ்வாய் இருந்துட்டுருக்கிறாரு, துலாத்தில் சுக்கரன், விருச்சகத்தில் கேது, மகரத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். மகர ராசியிலையும் இந்த மாதம் 25 சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதம் மேஜராக பார்த்திங்கன்னா கன்னியில் இருக்கக்கூடிய புத பகவான் 6 துலாத்துக்கு போகிறாரு. திரும்ப மறுபடியும் தமிழ் மாதம் 15 கன்னியிலே புதன் வக்ரமாகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் சுக்கரன் இருக்கார், அவர் இந்த மாதம் 16 விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. தமிழ் மாதம் 25 சனியுடைய வக்கர நிவர்த்தி பெறுகிறார், சனி முடியுது. ஆக ரெண்டு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில், குறிப்பாக புதன் சுக்கரன் டிரான்சிட்டில் அடுத்தடுத்து பெயர்ச்சி ஆகிறாங்க. இது அத்தனையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு 2021 புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசியிலேயே இந்த மாதம் சஞ்சரிக்கிறாரு. குறிப்பாக இந்த மாதம் புரட்டாசி மாதம் 16 அவர் விருச்சிக ராசிக்கும் மூவ் ஆகிறாரு. அப்படி இருந்தாலே உங்களுடைய ராசி உங்களுடைய 2 இடத்துல ரெண்டு இடத்துல அவர் சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். குறிப்பாக உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால நல்ல ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பமாக உங்களுக்கு அமையும். குறிப்பாக எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நீங்கள் ஒரு சரியான ஒரு சிந்தனை செஞ்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை சுக்கர பகவான் உங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுப்பார். ஃபைனான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, வருமானங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த மாதம் உங்களுக்கு செலவினங்கள் நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 12 இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் அப்படி இருந்தாலே நீங்கள் ரொம்ப நாளாக எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா பண்ணலாம், இல்லைன்னா தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், எதிர்பாராத செலவினங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் ஓரளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க. குறிப்பாக கேது பகவான் 2 இடத்துல இருந்துகிட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே வருமானங்கள் இருந்தால் கூட தேவையில்லாத பேச்சு வேண்டாம், யார்கிட்டேயும் ரொம்ப நிதானமாக அடக்கி வாசிங்க. இந்த மாதம் யார் என்ன பேசினாலும் திரும்ப கவுண்டர் கொடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய 2 அதிபதி செவ்வாயே 12 இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே குடும்பத்தில் ஏதாவது தேவையற்ற பிரச்சனை, விரயம், நஷ்டம் அல்லது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரிவு, பிரச்சனை, போராட்டம் அல்லது டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துகிட்டே இருக்குது. சில சமயம் வேலையின் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. மறுபடியும் நவபடத்தில் உங்களுடைய 12 இடத்துல 3 கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. உங்களுடைய 3 அதிபதி குரு பகவான் 4 இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே சகோதர சகோதரிகளால், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான முயற்சியில் எடுப்பீங்க. புதுசாக ஆன்லைனில் ஏதாவது படிப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். அல்லது கரஸ்லேயோ அல்லது பார்ட் டைமாவோ ஏதோ ஒன்று நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லேர்ன் பண்ணுவீங்க, அதே சமயத்தில் ஏர்னிங்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துகிட்ருக்கும். உங்களுடைய 3 அதிபதி குரு 4 இடத்துல இருக்கிறதுனால அடிக்கடி எதிர்பாராத
ட்ராவல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு சுப விரயங்களை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசியம் இருந்தாலுடைய ட்ராவல் பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாவது சுயதொழில், சிறுதொழில், அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் உண்டு. பெரிய வருமானம் இல்லை, அதே சமயத்தில் பெரிய நஷ்டமும் இல்லை. லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். நீங்கள் இந்த மாதத்தில் டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, அல்லது மீடியாவில் இருக்கிறீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, இவங்களுக்கெல்லாம் நார்மலான வருமானங்கள் இந்த துறையில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக நான்காம் இடத்துல குரு சனி இருக்கிறதுனால உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாகவே இந்த மாதம் இருங்க. ஏற்கனவே துலாராசிக்கு நாளில் சனி இருக்கார், அவரோட குரு பகவானும் வந்திருக்கிறதுனால அதனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறையும். குறிப்பாக ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் ஓரளவுக்கு இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சனி பகவானே அவரே நான்காம் இடத்துல இருந்துகிட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி. ஸோ உங்களை அறியாத மகிழ்ச்சி இருந்தாலும் அல்லது உற்சாகம் இருந்தாலும் அதை முழுமையாக நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கோ அல்லது என்ஜாய் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இந்த மாதம் இருக்குது. அதனால் பொறுமையாக இந்த மாதத்தை நீங்கள் கடந்து வர வேண்டியது இருக்குது. குழந்தைகளால் தேவையற்ற விரயம், நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள், குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லைங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அதனால் பெரிய ப்ராஃபிட் இந்த மாதம் பெருசாக ஒன்றும் கிட்ஸால் இல்லை. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சனி நாளில் இருந்து குருவோடு இருக்கார். அப்படி இருந்தாலே காதல் விஷயங்கள் நார்மலாக இருந்துகிட்ருக்கு. பிரேக்கப் ஆகாமல் இருந்தாலே இந்த மாதம் பெரிய விஷயந்தான். இருந்தால் கூட அந்த சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே அந்த லவ் அஃபேர்ஸுங்கிறது நார்மலாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் போதும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து இருக்குது. வருமானம் நார்மலாக இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு முன்னேற்றம், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. அதோட பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சுமாராக இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துகிட்ருங்க. உங்களுடைய ஆறாம் அதிபதி குரு பகவானே நான்காம் இடத்தில் இருக்கார். ஆறாம் இடம் உங்களுடைய சர்வீஸ். ஸோ கெரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்கணும். குறிப்பாக கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, அதுலேயும் எனி ரெஃபியூட்டட் கன்சர்னில் இருக்கீங்க, ஆர் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் நம்ம அடக்கி வாசிக்க வேண்டிய காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. குறிப்பாக குரு சனி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப், நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருந்துகிட்ருக்குது. லாங் லீவை போட்டாலும் மறுபடியும் ரீஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. நீங்கள் காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறதுல கொஞ்சம் காலதாமதம் அல்லது தடை இருந்துகிட்ருக்கு. எக்ஸாம் எழுதுனீங்களா, ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் உங்களுடைய ஆறாம் அதிபதி குரு நான்கிலிருந்து ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. ஹெல்த் கண்டிஷன்லையுமே ரொம்ப கவனமாகவே இந்த மாதம் நீங்கள் இருக்கணும். சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும். முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு, அடி வயிற்றில் பிரச்சனைகள், பேக் போனும், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வாடகைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒத்திக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, லீஸுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் சின்ன ஹோட்டல் வச்சுருக்கீங்க, அல்லது ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, அல்லது டிஃபன் சென்டர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியம், முன்னேற்றங்கள், ஃபுட் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்ருக்குது. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவர் மனைவி முதலே சொல்லியிருக்கிறேன், சுமார் தான் இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், நார்மலான வருமானம் தான் அந்த மாதம் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்ட்னர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. அதனால் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் தலையிடாமல் இருங்க. யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க, வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு.
போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க இந்த மாதம். இது ரொம்ப முக்கியம். லோன் எதுவும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரெட்டிகேஷனில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கனால ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எது காம்படிஷன் எக்ஸாமுமே நார்மலாக இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய 9வது அதிபதி புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்தில் இருந்துகிட்ருக்கார். அப்படி இருந்தாலே ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஓவர்சீஸ் சம்மந்தப்பட்டது அப்ராட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க அல்லது டாக்டரேட் பண்ணுறீங்க அல்லது ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். பாஸ்போர்ட் விசா அதை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. வேலையை நிமித்தமாக வெளிநாடு, வேலையை நிமித்தமாக ஹையர் ஸ்டடி ரெண்டுமே சிறப்புண்டு தான் சொல்லணும். நீங்கள் பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படுற மாதிரி இருந்தால் கூட ஏதாவது ஒரு தேவையற்ற விரயம் தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக உங்களுடைய 11வது அதிபதி சூரியனே 12வது இருக்கார். உங்களுடைய விருப்பம் ஆசைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி இருந்தாலும் யாருக்காவது ஒன்று எதுக்காவது நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இந்த மாதம் அவங்களால் உங்களுக்கு நிமதியான ஒரு சூழ்நிலையை வரும். இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. மூத்த சகோதரர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான காலம் அல்லது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப் யாரும் வந்து அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவங்கள விட்டு நாம் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே இருந்துகிட்ருக்கு. தேவையில்லாமல் கடன் வாங்கினா பின்னாடி வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த வாரம் நம்முடைய இஷ்ட தெய்வம் நம்முடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை நம்ம கூட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கோம். துர்க்கையினுடைய வழிபாடு, காளியினுடைய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு, சிவ வழிபாடு இதையெல்லாம் கூட்டும் பொழுது ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.